வணக்கம் யூடியூப் நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் வாட் ஆப் நெக்ஸ்ட் சேனல். அன்பு யூடியூப் நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் இந்த தமிழ் வாட் ஆப் நெக்ஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பக்கத்தில் பெல்ஸ் பர் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனலில் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனே அடுத்த செகண்டே உங்களோட யூடியூப் ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ எனக்கு எங்கே போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு PayPal அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஆக்டிவ் பண்ணுறது, எப்படி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்து ஆட் பண்ணுறது, எடிட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவ் பண்ணுற டீட்டெயில்ஸ் இதில் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் ஒரு PayPal அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுற டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ PayPal அக்கௌண்ட் எப்படி வேணும்னா, இப்போ நிறைய பேர் ஆன்லைன் ஜாப் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வெளியேண்டு இப்போ நிறைய மணி வந்து உங்கள் பேங்க்கு ரிசீவ் பண்ணணும், டேரெக்டாக அவங்க சென்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி அவங்க கேட்குறது PayPal அக்கௌண்ட் தான். ஸோ அப்படி கேட்கும்போது நம்மகிட்ட PayPal அக்கௌண்ட் இருந்தால் தான் அந்த இமெயில் ஐடியை கொடுத்து மணி அவங்க ரிசீவ் பண்ண முடியும். கரெக்ட் தானே? ஸோ அந்த PayPal அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஆக்டிவ் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூகுளில் PayPal.com அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணவங்க இந்த மாதிரி இருக்கா, இந்த வெப்சைட் வர லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா லாகின் வித் சைன் அப் ரெண்டு ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு PayPal அக்கௌண்ட் இல்லை, கரெக்ட் தானே? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சைன் அப் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். எல்லாம் கரெக்டாக பாருங்கள், ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ சைன் அப் கிளிக் பண்ணோன்னா இதில் என்ன கேட்பாங்கன்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டு, பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு. ஸோ நீங்கள் பண்ண போகிறது இண்டிவிஜுவல், தனிப்பட்ட அக்கௌண்ட்டாக நீங்கள் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ் அக்கௌண்ட் பண்ண போகிறதுல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது இண்டிவிஜுவலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில் கொடுத்துட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க, இதில் வந்து உங்கள் கண்ட்ரி சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்தியா ஆட்டோமேட்டிக்காக சூஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வராது. தென் அதில் உங்கள் இமெயில் ஐடி, அதாவது PayPal அக்கௌண்ட் நீங்கள் எந்த இமெயில் ஐடி கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். தென் டைப் பண்ணிவிட்டு இதில் பாஸ்வேர்டு உங்கள் ஹை செக்யூரிட்டியாக கொடுங்க பாஸ்வேர்டு. ஸோ அதிலே காமிச்சிருப்பாங்க நீங்கள் வந்து சிம்பிள் ஆட் பண்ணணும், லெட்டர்ஸ் ஆட் பண்ணணும், கேப்சுலேட்டர் ஆட் பண்ணணும், நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ எல்லாம் இன்க்ளூடாக ஒரு ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்டு இதில் கொடுங்க. பாஸ்வேர்டு மறக்கக்கூடாது. தென் ரீஎன்டர் பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டு இதில் திரும்ப பார்த்து கொடுங்க. ஓகே, ஸோ நான் இப்போ இதை ஃபில் பண்ணுறேன். இப்போ நான் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். பார்த்தாலும் தெரியும் உங்கள் பாஸ்வேர்டு ரெண்டுமே ஹை செக்யூரிட்டினா இதில் ரைட் சைடில் உங்களுக்கு டிக் வந்துடும். தென் எல்லாமே கரெக்டாக வெரிஃபை பண்ண அப்புறம் கீழே கண்டினியூ ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணும்போது எல்லாமே ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் கொடுங்க. உங்கள் நம்பர் எல்லாமே, பின்கோடு எல்லாமே ஒரிஜினல் கொடுங்க. தப்பாக ஒன்றுமே கொடுத்துடாதுங்க. உங்களோட ஃபஸ்ட் நேம், மிடில் நேம் இருந்தால் மிடில் நேம் கொடுங்க. இல்லைனா ஒரு நேம்னா ஃபஸ்ட் நேமில் கொடுங்க, லாஸ்ட் நேமில் உங்களோட இன்சியல் கொடுங்க. தென் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்த அப்புறம் இந்தியாவில் ஆட்டோமேட்டிக்காக சூஸில் இருக்கும். ஸோ உங்களோட அட்ரஸ் ரெண்டுலேயுமே கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இந்த காலத்தில் உங்களோட டவுனா அல்லது சிட்டியா அதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதில் வந்து உங்கள் ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் ஏரியா, பின்கோடு வித்து உங்களோட இந்த PayPal அக்கௌண்ட்டு கூட நீங்கள் லிங்க் பண்ண நினைக்கிற உங்களோட மொபைல் நம்பர் ஒர்க்கிங்கில் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறேன். இப்போ நான் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு கூட வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு கீழே ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு அக்ரின்னு கீழே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை சூஸ் பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அக்ரியை சூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களோட டெபிட் கார்டை வந்து லிங்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து லிங்க் பண்ணாதுங்க, ஏன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் என்ன லிங்க் பண்ணலை. ஸோ அதனால் இப்போ வந்து உங்களுக்கு டெபிட் கார்டை நீங்கள் லிங்க் பண்ண வேண்டாம். ஓகே, இதில் கீழே வந்து லிங்க் மை கார்டு லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணோன்னு திரும்பவும் எஸ் ஸ்கிப் இட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது கேட்குறாங்க. ஸோ திரும்பவும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன எல்லாம் ஸ்டெப் பண்ணணும் எல்லாமே பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்திருக்கோம். ஓகே, செக் பண்ணுங்க. ஸோ ஒரு இமெயில் ஐடி PayPal-ன்னு சென்ட் பண்ணுவாங்க. அந்த இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா உங்கள் அக்கௌண்ட்டு வந்து வெரிஃபை ஆகும். ஜஸ்ட் இமெயில் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இன்னும் மொபைல் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணோன்னா நீங்கள் PayPal-ல என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு இதில் என்ட்ரி பண்ணணும். ஓகே, ஸோ நான் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிவிட்டேன். பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டை கொடுத்த உடனே உங்களுக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. தென் உங்கள் மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், மொபைல் நம்பர் இருக்குது என்னுடைய. தென் கீழே வந்து கெட் கோடு கொடுத்து உங்கள் மொபைல் நம்பர் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவே ஃபஸ்ட் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து கீழே பாருங்களா அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கோ டு யுவர் அக்கௌண்ட். இதை கிளிக் பண்ணி கூட வந்துக்கலாம். அப்படி இல்லைனா இதில் கூட அந்த அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்துக்கலாம். எப்படி கிளிக் பண்ணி வந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் உங்கள் அக்கௌண்ட் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. தென் உங்களுக்கு இந்த மாதிரி வரேன். இதில் வந்து ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை இதில் ஆட் பண்ணணும். அப்படி இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரல, கண்டிப்பாக வரேன், நீங்கள் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதில் பேமெண்ட் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேமெண்ட் மெத்தடை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண கேட்பாங்க. ஓகே, ஸோ இதில் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஐக்கானை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணோன்னா என்ன கேட்பாங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ரெண்டு தாங்க கேட்பாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் கேட்பாங்க, உங்களோட பேங்க் IFSC கோடும் கேட்பாங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ஆட் ஆகிரும். continue choose பண்ணனோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி bank account add ஆகிரும் பட் உங்க account இன்னும் வெரிஃபை ஆகல சோ வெரிஃபை ஆன அப்புறம் இந்த மாதிரி ஆட்டோ withdrawal இல்லாம உங்க PayPal க்கு வர மணி வந்து ஒரு 1 or 2 daysல உங்க bank க்கு டைரக்டா ரிசீவ் ஆகலாம் then ஒரு 2 days அல்ல 3 daysல உங்க bank accountக்கு ரெண்டு payment சென்ட் பண்ணுவாங்க ஓகே சோ அதிகமா இல்ல சென்ட் பண்ண மாட்டாங்க 100 500 1000 எல்லாம் சென்ட் பண்ண மாட்டாங்க just 1 ரூபாய் 0.1 அந்த மாதிரி சின்ன amount தான் சென்ட் பண்ணுவாங்க சோ இப்போ 1 ரூபாய் 1.28 அந்த மாதிரி 28 பைசா 1.28 பைசா 1.38 பைசா 1.5 பைசா இப்படி ரெண்டு பேமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க சோ ஃபர்ஸ்ட் ஒரு பேமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க செகண்ட் ஒரு பேமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க சோ அத கரெக்ட்டா நோட் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறம் திரும்ப இந்த பேங்க் அக்கவுண்ட பேமெண்ட் மெத்தட நீங்க அத கிளிக் பண்ணி லாகின் பண்ணி பேமெண்ட் மெத்தட சூஸ் பண்ணி திரும்ப இந்த பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ண இடத்துல திரும்ப ஒருக்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணனவங்க இந்த மாதிரியான இதுல வந்து நீங்க ரெண்டு பேமெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் சோ ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆன பேமெண்ட்லல எவ்வளவு பேமெண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ சென்ட் பண்ணிருக்காங்களோ அத வந்து இதெல்லாம் கொடுங்க இதுல வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் 1.03 அந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிருந்தாங்கன்னா 1.03 இல்ல 1.23 னா 1.23 அந்த மாதிரி பைசா சென்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இத இன்னர்ல கொடுத்திருப்பாங்க சோ இதல டைப் பண்ணுங்க செகண்ட் பேமெண்ட்ல இதல டைப் பண்ணுங்க கரெக்ட்டா பார்த்து டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தா உங்க அக்கவுண்ட் பேங்க் அக்கவுண்ட் சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபை ஆயிடும் then உங்க ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணனா அதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம் ஓகேனா முக்கியமான ஒரு விஷயம் இதுல நீங்க பான் கார்டு ஆட் பண்ணனா மறந்துடாதீங்க நீங்க பேங்க் அக்கவுண்ட வெரிஃபை பண்ணாலும் உங்களோட பான் கார்டு இதல ஆட் பண்ணனா அப்பதான் மணி சர்க்குலேஷன் கரெக்ட்டா நடக்கும் சோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும் இத கிளிக் பண்ணுங்க இதுல ரெண்டு மெசேजेस வந்திருக்கும் சோ ஃபர்ஸ்ட் இந்த மெசேஜை நீங்க चूஸ் பண்ணுங்க Choose பண்ணனும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வந்தறங்க ரெஜிஸ்டர் பண்ண நேம் இதல வந்தறா இதுல உங்களோட பான் நம்பர் கரெக்ட்டா கொடுங்க கொடுத்துட்டு இந்த காலத்துல கிளிக் பண்ணனும் உங்க அட்ரஸ் ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க சோ அந்த அட்ரஸ் இதல காமிப்பாங்க ஜஸ்ட் அத செலக்ட் மட்டும் தான் பண்ணனும் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா உங்களோட பான் கார்டு இதல ஆட் ஆகும் சோ இத PayPal பொறுத்த வரைக்கும் உங்க பான் கார்டு இதல ஆட் ஆயிருந்தா தான் உங்களுக்கு மணி கரெக்ட்டா சர்க்குலேஷன் நடக்கும் எந்தவித மாற்றமே இல்ல ஹை செக்யூரிட்டி தான் ஓகே சோ மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி உங்க பான் கார்டு ஆட் பண்ணனா then உங்க பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணனா ஆட் பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணா ரெண்டு பேமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க அத நீங்க ரிசீவ் பண்ணனா ரிசீவ் பண்ணி அத என்ட்ரி பண்ணனா ஓகே சோ இது பண்ணி முடிச்ச அப்புறம் இவ்வளவுதானான்னு கேட்டா இன்னும் இல்ல இன்னும் அடுத்த process இருக்கு ஓகே then நீங்க என்ன பண்ணனும்னா உங்க ஹோம் பேஜ் ஓபன் பண்ணிக்கங்க சப்போஸ் உங்க ஹோம் பேஜ் வரலனா இத PayPal மாதிரி ஒரு P மாதிரி ஒரு ஐகான் கொடுத்துங்க அத கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் ஓபன் ஆகும் then இதுல என்ன பண்ணனும்னா நீங்க வேற ஏதாச்சும் ஆக்டிவ் பண்ணனுமா எல்லாமே நான் வெரிஃபை பண்ணிட்டேன் நீங்க செக் பண்றது get more out of PayPal ன்னு இருக்கு சோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க இப்போ பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன் கீழ கொடுத்திருப்பாங்க சோ நீங்க வெரிஃபை பண்ணது எல்லாமே டிக் டிக்கா காமிக்கும் சோ நான் இப்போ ஆக்டிவ் பண்ணாதது என்னோட டெபிட் கார்டு மட்டும் நான் ஆட் பண்ணல சோ டெபிட் கார்டு கண்டிப்பா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்ல நீங்க வந்து டெபிட் கார்டை தவிர மிச்சம் உள்ள நாலனமா கண்டிப்பா ஆக்டிவ் பண்ணிடுங்க மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணலனா இதுல இன்டுல கொடுத்திருப்பாங்க ரொம்ப ஈஸி தான் அதை சூஸ் பண்ணா உங்க மொபைல் நம்பர்ல வெரிஃபை கொடுத்தா உங்களுக்கு OTP வரும் அதை ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணா உங்களுக்கு மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிடும் then ஈமெயில நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம் பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணி then மிச்சம் உள்ள எல்லாமே நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம் சோ இந்த மாதிரி பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் ரிசீவ் ஆகும் சப்போஸ் நீங்க கேக்கலாம் நான் டெபிட் கார்டு லிங்க் பண்ணணுமா வேணாமா உங்களுக்கு ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும் சோ உங்க PayPal அக்கவுண்ட்ல இருந்து வேற யாருக்காச்சும் வேற PayPal அக்கவுண்ட்க்கு உங்களுக்கு மணி சென்ட் பண்றதா நீங்க இருந்தா உங்க டெபிட் கார்டு கண்டிப்பா ஆட் பண்ணனும் அப்படி இல்ல உங்க PayPal அக்கவுண்ட்க்கு மணி ரிசீவ் மட்டும் ஆனா போதும் நான் யாருக்கும் சென்ட் பண்ண மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க டெபிட் கார்டு ஆட் பண்ண வேணாம் ஓகே சோ இந்த எல்லா process நீங்க கரெக்ட்டா ஆக்டிவ் பண்ணுங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா फ्रेंड्स எப்படி PayPal அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுன்னு full details உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ அப்படி கிடைச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முக்கியமா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இந்த வீடியோக்கு கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே then நீங்க இத ஆன்லைன் ஜாபோ இல்ல வேற ஏதாவது அக்கவுண்ட்ல உங்களோட பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்றதுக்கு உங்க PayPal ஐடி கேட்டிருப்பாங்க உங்க PayPal ஐடி எதுனா உங்களோட PayPal லிங்க் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஈமெயில் ஐடி கொடுத்தீங்கல அதான் உங்களோட PayPal ஐடி ஓகேவா ஒரு ஈமெயில் ஐடி கொடுத்திருப்பீங்கல அதான் உங்களோட PayPal ஐடி அந்த ஐடியா தான் நீங்க வேற வெப்சைட்ல கொடுக்கணும் ஓகே இந்த மாதிரி நீங்க ஈஸியா PayPal அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் சோ ஒரு வாட்டி கூட வெரிஃபை பண்ணிக்கிறேன் என்னெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணனும்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் கரெக்ட்டா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆட்டு ஓகேவா ஃபர்ஸ்ட் உங்க ஈமெயிலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்கங்க அத வந்து நீங்க கிளிக் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கங்க then அதுல உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ண கேட்பாங்க அப்படியே வெரிஃபை பண்ணிக்கலாம் இல்ல PayPal அக்கவுண்ட் ஓபன் பண்ணி நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் சோ அப்படி மொபைல் நம்பரையும் உங்க ஈமெயிலையும் வெரிஃபை பண்ணிக்கங்க ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு then அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணா உங்க பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணுங்க சோ பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணனும்னா ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபண்ட் சென்ட் பண்ணுவாங்க சோ அதுக்கு முன்னால பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ண அன்னைக்கு உங்க பான் கார்டையும் சப்மிட் பண்ணிருங்க then ரெண்டு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபண்ட் ரிசீவ் ஆகும் பாத்தீங்களா அந்த ஃபண்ட் எவ்வளவு சென்ட் பண்ணிருக்காங்க அப்படின அத பார்த்து உங்க பேமெண்ட கிளிக் பண்ணி உங்க PayPal அக்கவுண்ட்ல பேமெண்ட்ல போய் அந்த ஃபண்ட சப்மிட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தா உங்களுக்கு பேமெண்ட் பேங்க் அக்கவுண்ட் ஆட் ஆயிரும் பேமெண்ட்னா சக்சஸ்ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆயிடும் சோ நான் உங்களுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அதுல உங்களுக்கு எல்லாமே டிக் டிக் காமிச்சிருந்தா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகே சோ அதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபண்ட் வேற யாருக்காவது நீங்க PayPal ல சென்ட் பண்றதா இருந்தா உங்களோட டெபிட் கார்டையும் கூட ஆட் பண்ணுங்க ஓகே சோ இவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிள் ஒரு PayPal அக்கவுண்ட் ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த நல்ல தகவலை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினா இந்த வீடியோக்கு கீழ ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்க சோஷியல் மீடியா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க Then if you subscribe red color button click on subscribe and bell symbol click on subscribe then updates so meanwhile, நல்ல ஒரு அசத்தலான வீடியோல சந்திப்போம் அதுவரை bye bye.